Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் தாத்தா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ வேகமாக ஓடுவார் இல்லையா ஸோ இவர் தான் ஜோசப் தாத்தா ஜோசப் தாத்தாவோட வயசை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சிருக்காங்க என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமா கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அதில் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வயசை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இதனடா புதுசாக இருக்குது வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தானே ஆகணும் ஆக ஆக அதாவது இயர் ஆக ஆக அதிகமாக தான் ஆகும் இது என்ன கம்மியாக இருக்குது புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது லாஜிக்கே இல்லாத இருக்குது அது என்னன்றதுலாம் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் இந்த வீடியோ வந்து மொத்தம் நாலு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அது நாலு திமுக ஆகும் ஸோ இப்போ இந்தியன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து மாறப்போது கைஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா OB33 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரல OB34 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேன் இஷ்யூ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரவே போகுது வர்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ நிறைய பேர் வந்து ஐஃபோன் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு அப்டேட் வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகிடும் அவங்களுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பொலமா கேரக்டர் கேஸ் பொலமா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டு தான் வந்து நார்மலாக இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா OB33 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நம்மளுக்கு அப்டேட் வராத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை ஆனால் முன்னாடி வந்து இது வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் தொப்பி போட்டுன்னு இந்த மாதிரி வந்து முடி வச்சுட்டு இதான் வந்து உங்களோட இதுவாக இருக்கும் பேனர் வந்து இந்த ஃபோட்டோ இருக்கிற இந்த மாதிரி தான் இருக்கும் அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா தலையில் கலர் கலர் டெய்லாம் வந்து அடிச்சு விட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட்க்கு அப்புறம் அதாவது ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் வந்து காமிக்கிற பாருங்களா ஸோ ஆஃப்டர் OB34 அப்டேட்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பார்த்தீங்கன்னா டை அடிச்சு விட்டு தொப்பியை கழட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் விட்டுன்னா ஃபுல் காஸ்ட்யூம் என்னால் பார்க்க முடியல பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபுல் காஸ்ட்யூம் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா டை அடிச்சு விட்டு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட் கலர் இருக்குது கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இருக்குது காஸ்ட்யூம் பண்ணுற மாதிரி அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெரராகவே இருக்குது ஓகே கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து செஞ்சுட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனியா கேஸ் ஆண்டோனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆண்டோனியா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி தான் இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு மாதிரி வந்து ஜூஸ் பாட்டில் எடுத்து வந்தோம்னா குடிச்சு வந்தோம்னா தூக்கி போட்டு சுடுவாப்பில் நீங்கள் சுடுறதுல நல்லா நோட் பண்ணிங்கன்னா குடிக்கிறது ஜூஸ் பாட்டிலாக இருக்கும் உடைக்கிறது வேறு பாட்டிலாக இருக்கும் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடுறப்ப நல்லா பார்த்து நீங்கள் சீ சுடுறப்படுற பாருங்க ஐயோ வாய் வளருது கேஸ் குடிக்கிறப்ப நல்லா பார்த்து ஹே அவன் குடிச்சிருக்கானா இல்லை நீ குடிச்சிருக்கியாடான்ற மாதிரி ஆகிடப்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறப்ப லைட்டாக வாய் லைட்டாக வளருது இப்போ சுடுறப்ப நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த பச்சை கலர் ஒரு பாட்டில் இருந்துச்சு அது என்ன பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் அப்படி தான் இப்போ அப்டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ வேர்ல்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான் வந்து குடிச்சிட்டு இதை தூக்கி போட்டு தான் சுடுவார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு பதிலாக ஜூஸை குடிச்சிட்டு தூக்கி போட்டதுன்னா பின்னாடி போகிறப்ப அது பாட்டில் மாறிடும் ஆனால் ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பாட்டிலும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு சுட தேவையில்ல நாங்களே கையில் கண்ணு கொடுத்துட்றோம் நீங்கள் கண்ணை வச்சு சும்மா சுடுக்கூடா அப்படின்ற மாதிரி வந்து கையில் ரெண்டு ஏகே கொடுத்து ஏகே வச்சு வந்து சுடுற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்படியே டோட்டலாக வந்து மாற்றிட்டாங்க கைஸ் இது வந்து இந்த ஆக்ஷனே வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ இதான் வந்து இப்போ அப்டேட்க்கு அப்புறம் என்ன சேஞ்ச் ஆகும் போது வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் தாத்தா தான் கைஸ் ஜோசப் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவார் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் ஜோசப் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசு அதிகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கைஸ் தெரியும் வெல்ல முடியாது அதுக்கப்புறம் அப்படின்னா பார்க்குறப்ப ஃபேஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் தெரியும் இப்போ அப்டேட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வயசை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி விட்டாங்க என்னடா சொல்கிற ஒளரையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளரெலாம் இல்லை கைஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அப்டேட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவார் ஜோசப் தாத்தா ஜோசப் தாத்தாவா இது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா டை அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எங்கே மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே தெரியுது நீங்கள் இதை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கள் ஸோ வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷா தான் கைஸ் மிஷா கேரக்டர் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டை குமுடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து லுக்கு மட்டும் தான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க லுக்கு வந்து அவங்களோட பேனர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பதிலாக அதில் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இல்லை வந்து தலையில் கேப் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தான் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாற்றி விட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டுருங்களா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்க்கு அப்புறம் வேறு மாதிரி மாறிடும் இப்போ இப்போ பார்க்குறீங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் போட்டுருங்க இல்லையா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் கைஸ் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக வந்து ஒரு சேஞ்சு ஸோ அந்த அளவுக்கு இல்லை காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி லைட்டாக வந்து லுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பேனரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் லுக்கு வந்து எப்படி இருக்குன்றது பேனர் இந்த அளவுக்கு தான் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சேஞ்சஸ்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு லைட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் மாறிடும் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இன்னும் அப்டேட்லாம் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் தொட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டர்னிப்னு வந்து ஆப்குள்ள போகும். அந்த ஆப் ஆல்ரெடி வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா வந்துன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா ஹெச்ஜி கிளப்னு வந்து போனால் இருக்கும். அந்த லிங்க் உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கப்புறம்னா சாட், அதாவது ஜெனரல் சாட்னு வந்து ஒன்று இருக்கும் கைஸ். அது உள்ள வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேம் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி வந்து ஸ்பேம் அடிச்சுட்டு இருங்க. அந்த சாட்டில் வந்து டக்கு டக்குன்னு போட்டே இருங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதில் கமெண்ட் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீக் மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதில் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐடி ஒரு தடவை மட்டும் போட்டுறதிங்க. அப்படி நிறைய தடவை வந்து தட்டி விட்டுனே இருங்க. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தடவை பண்ணுறாங்களோ அவங்களை சூஸ் பண்ணி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே. ஸோ இதான் வந்து இந்த வீடியோ டட வகை நாளைக்கு.